ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நேற்று சிவோகம் பாடல் வெளியில் வந்ததை தொடர்ந்து நான் அதனுடைய லிரிக்கல் டிகோடிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதனுடைய ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம், லெட்ஸ் ஹிட் த வீடியோ. வீடியோ போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல PS2 ட்ரெய்லர்ல இருந்து அகநக வீரராஜ வீர சாங் இது எல்லாத்துடைய டிகோடிங்கும் இன் டீடைல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் மேல நான் மென்ஷன் பண்றேன். நீங்க அதை கண்டிப்பா பார்த்துட்டு மேலும் இந்த வீடியோவை தொடருங்க. ஸோ இந்த பாடல் வந்து ஆதிசங்கராச்சாரியாருடைய ஒரு சமஸ்கிருத மந்திரம்லேருந்து எடுத்த ஒரு ஷார்ட்டர் வேர்ஷன் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை கேட்கும்போது அதனுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரியாக்ஷன் வீடியோவில் பார்த்துடலாம். இந்த பாடல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க கேட்குறதுக்கு. இது என்னதான் வந்து ஒரு சமஸ்கிருத மந்திரம்லேருந்து எடுக்கப்பட்டு இசையமைக்கப்பட்ட ஒரு பாடலாக இருந்தால் கூட இதில் ஒரு டிவைன் ஃபீலிங் வந்து நம்மளை அறியாமையே அதை ஃபீல் பண்ண முடியுது. பட் அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயை பேஸ் பண்ணி இந்த பாடல்லையும் அந்த ஒரு ஸ்பீட் எலிமெண்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்பீடாக நகர்றதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த ஸ்பீடை வந்து இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா நம்ம ட்ரைலரில் பார்த்ததுல இருந்தே நமக்கு வந்து இந்த படம் துடைய ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு ஸ்பீடாக நகரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ஒரு விஷயம்தான். ஸோ எல்லா பாடல்களும், இந்த பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் PS2 ஒரு 1 மினிட், 1.5 மினிட்டுக்குள்ளேயே அதை வந்து கம்மி பண்ண பார்த்துருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு சாங் வச்சு PS1 நிறைய சாங் வந்து நமக்கு கொடுக்க முடியல. நிறைய சாங் வாஸ் கட் ஷார்ட், அது நமக்கு தெரியும். ஸோ PS2 அதை தவிர்த்து விட்டு எல்லா பாடல்களும் சிச்சுவேஷனுடைய தழுவலையே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருக்கும். ஸோ இந்த பாடல் எனக்கு கேட்டு முடித்தோடனே நம்ம ஆல்ரெடி PS2 சாங் பிளேஸ்மெண்ட் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ லிங்க் கூட நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறேன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இந்த பாடலுடைய அந்த வரியை வச்சே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இது காளாமுகர்களுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இது காளாமுகர்களுடைய சிச்சுவேஷனில் நம்ம மதுராந்தக தேவரோட சேர்த்து அதை பார்த்துட்டோம். ஸோ மதுராந்தக தேவர் தனக்கு பட்டத்துக்கு வந்து உரிமை இருக்குது, சோழ பிரதேசத்தை ஆள்வதற்கு தனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவருக்குன்னு ஒரு படையை திரட்டிட்டு கோட்டைக்குள்ளே வராரு. ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷன் நமக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அப்படி அவர் அந்த காளாமுகர்களுடைய சப்போர்ட்டோடு அவர் உள்ளே போகும்போது நம்ம குந்தவை பிராட்டியும் நம்ம செம்பியன்மாதேவி ரெண்டு பேரும் அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீன் வந்து குந்தவையுடைய அந்த இன்டலெக்சுவல் எபிலிட்டி, அவளுடைய கவர்னன்ஸ் கேப்பபிலிட்டியை இன்னும் அழுத்தமாக சொல்வதற்காக கூட இப்படி ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம மணி சார் அமைச்சிருக்கலாம். உங்களோட தாட்ஸ் இதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மேலும் கல்கியுடைய பொன்னியின் செல்வனுடைய கதை நம்ம படிக்கும்போது, நம்ம கடைசி பாகம் படிக்கும்போது நமக்கு வந்து கிளைமேக்ஸை நெருங்குகிறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து அந்த பாகம் ஃபுல்லாக வந்து கல்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, சோழ பிரதேசத்தை நாலா பக்கத்தில் இருந்து இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம், அது போக வந்து இந்த எக்ஸ்டர்னல் கான்ஸ்பிரசி, இன்டர்னல் கான்ஸ்பிரசி, அப்புறம் வந்து நம்ம பெரிய வேளார் வந்து படையெடுத்து வருவார், மலையமானும் வந்து ஒரு படையை திரட்டிட்டு வந்து ரெடியாக இருப்பார், ஒரு
பக்கம் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய புயல் வந்து நாகப்பட்டினத்தை நாசம் பண்ணிடும், இன்னொரு பக்கம் கொள்ளிடமுடைய நதிக்கரை உடைந்து அந்த இடமே வெள்ளக்காடாக மாறிடும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் படிக்கும் போதே நமக்கு வந்து சோழ பிரதேசத்தை நாலா பக்கமும் இயற்கை சீற்றங்களும் சரி மனிதர்களும் சரி அதை வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ இதுலேயே நமக்கு வந்து கிளைமேக்ஸை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர்ஸான ஒரு ஸ்பீட் வந்து அந்த கதையில் நம்ம உணர முடியும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பக்கம் பாண்டியர்களுடைய ஆபத்துதவிகள் வந்து நெருக்கும் போது, இன்னொரு பக்கம் உள்நாட்டு சதி போயிட்டு இருக்கும்போது நம்ம பெரிய வேளார் வந்து படையெடுத்து வர மாதிரி ஒரு காட்சி கூட நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம மலையமானுமே ஒரு படையை திரட்டிட்டு தயாராக இருப்பார். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம மதுராந்தக தேவர் அவருக்குன்னு ஒரு படையை திரட்டிட்டு தஞ்சைக்குள்ளே வராரு. அது அந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம குந்தவை அண்ட் செம்பியன் மாதேவி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சோழ நாட்டுக்கு வர அந்த ஒரு இடைஞ்சல்களை கூட்டி இன்னுமுமே வந்து அந்த கதை கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அழுத்தமாக நமக்கு காமிக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது மேலே என்ன தாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்ததா என்ன லிரிக்கல் வீடியோ நம்ம பிஎஸ் டீம் அடுத்து என்ன லிரிக்கல் வீடியோ நம்ம பிஎஸ் டூ டீம் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் நோட், This is Bhuvi signing off and this is my channel, Bhuvi's Must Watch. Subscribe பண்ணலனா கண்டிப்பாக subscribe பண்ணுங்கள். கூடவே அந்த notification bell iconையும் click பண்ணுங்கள். So see you soon in yet another interesting video. Bye-bye.